ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். இன்றைக்கி ஃப்ரைடே, அதனால் பல்லாவரம் மார்க்கெட் வந்திருக்கோம். எல்லோரும் ரெகுலராக வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்மளால் வேலைக்கு போகிறதுனால ரெகுலராக வீடியோ எடுத்து போட முடியல. சரி, இன்றைக்கி வேலை லீவ் போட்டு தான் இன்றைக்கே வந்திருக்கேன். ஓகே கைஸ், நம்ம இப்போ பெட்டருக்கு இடத்துக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோழி தான் இருக்கும் அந்த லைனில், சண்டை கோழி. இது இந்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று 4000 ரூபா, ஒன்று 5000 ரூபா சொன்னாங்க. இந்த சேவல் 5000 ரூபா சொன்னாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சண்டை கோழி கொட்டை தான், தண்ணி ஊற்றி நினச்சி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நாட்டுக்கோழி குஞ்சு, இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே நாட்டுக்கோழி தான். இதெல்லாம் ஃபுல்லாக நாட்டுக்கோழி. இதெல்லாம் இதோட ப்ரைஸ்லாம் வந்து 400 ரூபா 500 ரூபா அந்த ரேஞ்சில் சொன்னாங்க. அப்புறம் அவங்க லாங்கில் ஒரு சண்டை கோழி இருந்துச்சு, இதோட ப்ரைஸ் வந்து 3500 ரூபா சொன்னாங்க. ஃபுல்லாக சண்டை கோழி இதெல்லாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளாக் கலர் கோழி, ஆனால் இது ஒரிஜினல் மாதிரி தெரில. அது வந்து இது ஃப்ரெண்ட் இருக்க தான் ஒரிஜினலு, ஃபுல்லாக கொண்டை ஃபுல்லாகவே கருப்பாக இருக்கும். எவ்வளோண்ணா இதெல்லாம் ஒன்று? 1800 ரூபாய்க்கு ஒன்றா? கறி கணக்கு தான், 6 கிலோ கிட்ட வரும். இந்த வான்கோழிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் தராங்க. ஒன்று வந்து 6 கிலோ வருமா, 1 கிலோ 300 ரேட்டில் 1800 ரூபா ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குட்டி வான்கோழி, இதெல்லாம் குட்டி. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா வாத்து, இந்த பங்களா வாத்து சொல்லுவாங்க, ஒயிட் கலரில் பெருசாக வரும் அந்த வாத்தரை குட்டிங்க. அதெல்லாம் இது உள்ள ஃபுல்லாக நாட்டுக்கோழி, வந்தா கோழி எல்லாமே இருக்குது. இது இருக்குது பாருங்கள். அப்புறம் இன்னொரு சேவல் ஒன்று இருக்குது, சண்டை சேவல் தான் இருக்கும். அப்புறம் இது சண்டை போட்ட கோழி. இது அந்த வாத்து இது இந்த மாதிரி தான் வளர்ந்துச்சுன்னா. ஆனால் இது வேறு மாடலு, அது வந்து ஃபுல்லாக ஒயிட் கலர் வரும் அந்த வாத்து. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வான்கோழி இருக்குது, வாத்து இருக்குது, நார்மல் வாத்து. ஒயிட் கலர் வான்கோழி தான் இருக்குது இது. ஒரு வான்கோழி இங்கே ஒன்றே ஒன்று மட்டும் இருந்தது. அப்புறம் ஆடுலாம் இருந்தது. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளதாதி கோழி இருந்தது. இது வந்து சைஸ் டேபிளில் தான் இருக்குது, ஆனால் இதெல்லாம் வயசு அதிகம் இருக்குது. சைஸ் டேபிளில் தான் ரொம்ப, எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள், குட்டியாக தான் இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்குது. 1/2 கிலோ கூட வராது கிடையாது. இந்த வாத்து தான் அது, அந்த குட்டி வாத்துலாம் இப்படி தான் ஆகும் வளர்ந்துச்சுன்னா. இந்த சேவல் வந்து 2000 ரூபா சொன்னாங்க இந்த சேவல். அப்புறம் இது ஒரு சேவல் 2500 ரூபா சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே சேர்த்து 1600 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து ப்ரீடிங் தான் பண்ண முடியும் இந்த சேவலை வச்சு. அப்புறம் ஃபுல்லாக நாட்டுக்கோழி, ஃபுல்லாக கீழே 10 நிமிஷம் நாட்டுக்கோழி கட்டி போட்டு படுக்க வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கு டாக் ஒன்று இருந்தது, அது வச்சுருந்தார், சமைக்க விட்டா இருந்தது டாகு. ஜூமிங்கில் பாருங்கள். அப்புறம் முயல் ஒன்று நல்லா இருந்துச்சு, 800 ரூபா நாங்கள் இந்த ஒரு முயல் 800 ரூபா இதை ரேட்டு. எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2200 ரூபாவா எல்லாமே ப்ரீடிங் பேர். அப்புறம் ஆடுலாம் இருந்துச்சு, நிறைய ஆடுங்க இருந்துச்சு இந்த சைடு ஃபுல்லாகவே, எல்லாமே பெரிய பெரிய ஆடுங்க. அப்புறம் ஃபைட்டர் ஃபிஷ்ஷு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நண்டு இருந்துச்சு, இது வந்து வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணுற நண்டு போல். ஒரு கொடுக்கு மட்டும் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், அது சைஸ் இருக்குது ஒரு கொடுக்கு மட்டுமே. அப்புறம் எலி இருந்துச்சு, எலி பாருங்கள் தெரியுதா பாருங்கள் உங்களுக்கு, உள்ளே இருக்கான எலி. அப்புறம் அதில் ஃபுல்லாக 10 நிமிஷம் எலி, இதெல்லாம் வளர்க்கக்கூடிய எலி இருக்குது. அப்புறம் ஃபைட்டர் ஃபிஷ் ஃபுல்லாக, ஃபைட்டர் ஃபிஷ்லாம் ஒரு பீஸ் 100 ரூபா, 150 ரூபா, 30 ரூபா, 100 ரூபா அந்த மாதிரி எல்லா ரேட்லேயுமே இருக்குது. எவ்வளோ சாட்டினே? 2500 ரூபா. சாரா சிராஜா தானா? ஃபீமேல் அது மேல் ஃபீமேல் அதுவும் சார் அப்படியே
வள்ளியம்மா ஒன்னு மேல இருக்கா சிராஜ் மேல் மட்டும் தனியா கன்னியாசியா பெரிய பேர வெட பேர எல்லா வேடையும் வந்து பிரிப்பானது ஒரு வருஷம் பூரா வந்தாங்க பெரிய என்ன ப்ரீட் இது தெரியுமா ஹைப்ரிட் பெரிய
ஜாவா பிரிண்டர். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். நான் இதால் முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீக்கும் நான் வீடியோ எடுத்து போட பார்க்குறேன். மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.